இந்த உலகத்தின் தோற்றம் குறித்து இதுவரை இரண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மதம் சார்ந்த கருத்து, மற்றொன்று அறிவியல் சார்ந்த கருத்து. இந்த பிரபஞ்சம், இந்த அண்டம், இதுவெல்லாம் கடவுளின் கைகளுக்குள் இருக்கிறது. கடவுளுடைய கைவினை பொருள்தான் இந்த அண்டமும் பிரபஞ்சமும் என்கிறது மத கருத்துக்கள். இவ்வாறு மதத்தை நம்புபவர்கள் அண்டம் பிரபஞ்சம் இப்படித்தான் உருவாயிருக்கும், மனிதர்கள் இப்படித்தான் வந்திருப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் அறிவியலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்தது. அதாவது கரிம கொள்கை. பாறைகளின் காலத்தை கணக்கிட்ட கரிம கொள்கை பூமியின் வயதையும் புலனாய்வு செய்தது. இந்த பூமி 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது என்று அந்த அறிவியல் கண்டுபிடித்தது. 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய நுண்ணுயிர்களே 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த பூமியை ஆட்சி செய்தன என்று சொல்கிறது. அதன் பின்பு படிப்படியாக உயிரினங்கள் தோன்றின என்று டார்வின் கருத்தை அறிவியல் அங்கீகரித்த பிறகுதான் உலக தோற்றம் குறித்த ஒரு புது கொள்கை உருவானது.